குழந்தைகள் பொதுவாகவே வீட்டில் பேசக்கூடியதை கேட்டு பேசுவாங்க, கேட்டதை தான் பேசுவாங்க, கெட்டதை பேச மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் நம்ம வீட்டில் என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ அது எல்லாமே குழந்தைகளுக்கு அப்படியே ஒட்டிக்கும். ஏன்னா அவங்களுடைய சிறு வயதில் மனதில் பதியிறது தான் அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க வாழக்கூடிய அளவுக்குமே இருக்கும். அதனால தான் எல்லோருமே குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே நல்லதை சொல்லித்தரணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. பொதுவாக தந்தைமார்களுக்கு தன்னுடைய மகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படிதான் இங்கே ஒரு 2 மாத குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு தந்தை என்ன பண்ணுறாருன்றத வீடியோவில் பாருங்கள். ஏன்னா அந்த தந்தை தன்னுடைய மகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. அவர் ஆடுறதை பார்த்துட்டு அந்த குழந்தையும் இடுப்பு ஆட்டி ஆட்டி தந்தை போலவே ஆடி இருக்கிறாங்க. இதை பார்த்த எல்லோருக்குமே அந்த வீடியோ ரசிக்கக்கூடிய விதத்தில் இருந்திருக்கு. எப்படியெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த கால குழந்தைகள் இருக்காங்க, ரொம்பவே வயிற்றில் இருக்கும்போதே நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க உணர்தல் மூலமாகவே கற்றுக்கிறாங்க. அதே போல் தாய் தந்தையர் பேசுகிறது எல்லாமே வயிற்றில் இருக்கும்போதே கேட்கும். அதனால் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை அந்த தாய்மார்கள் கர்ப்பகாலத்தில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாகவும், தன்னுடைய உடல் அதற்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் எதுவுமே கவலைகள் இருக்கக்கூடாது, ஏன்னா அது குழந்தைகளை நேரடியாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுடைய சுற்றுப்புறத்தையும் அதே போல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சால் அந்த குழந்தை நிச்சயமாக ஒரு நல்ல குழந்தையாக தான் வளரும்னு நம்மளுக்கு கர்ப்பமாகிற நேரத்தில் இருந்தே மருத்துவர்களில் இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போ அவரினுடைய தந்தையை ஆடுறதை பார்த்து இந்த குழந்தை செய்கிறத பார்த்ததுமே உண்மையிலேயே எல்லாருமே இதை ரசித்து ட்ரெண்டாக்கி வந்துட்டுருக்காங்க.